ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நானும் குக்கு தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து எல்லோருக்கும் பிடிச்சமான கிட்ஸ் ஃபேவரட், இல்லாட்டினா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒரு கேரட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு ஒரு கேரட்டை நல்லா துருவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு ஆனியன் சின்ன சின்னதாக நறுக்குனது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி தூள், ஒரு ரெண்டு வரமிளகாய். இதை வந்து நம்ம வறுத்து தண்ணி விடாமல் பொடியாக அரைச்சிக்கணும். அப்புறம் ஒரு கப் ரைஸ், பெருங்காயத்தூள், ஆயில் தேவையான அளவு. ஓகே, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இதில் ஒரு ஸ்பூன் கடுகு, அப்புறம் உளுத்தம்பருப்பு, இது பொரியட்டும். பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே ஒரு ஆனியனை உள்ள சேர்த்துக்கணும். இது கூடவே கேரட் போட்டுக்கணும். நான் சும்மா ஒரு அரை டீஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றணும். ஆயில் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் ஆனியன் சேர்த்தோம். ஆனியன் சேர்த்துட்டு கேரட் போட்டோம். கேரட் போட்டு சால்ட்டு சேர்த்தோம். இப்போ கேரட்டு வேக ஒரு தேங்காய், அப்புறம் வரமிளகாய் ரெண்டு, மிளகு கால் டீஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன், எல்லாம் ஃபைனாக நல்லா அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் மிக்சி ஜாரில் போட்டு. இதை நான் இது கூட சேர்க்க போகிறேன். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு அரைமிளகாலே காரம் இருக்கும், அதனால நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த காரமும் சேர்க்க தேவை. ரைஸ் சேர்க்க போகிறோம். ஒரு கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் சேர்த்து கலக்கி இறக்கணும். அவ்வளோதான் சுவையான கேரட் ரைஸ். ரைஸ் போட்ட அப்புறமா ரொம்ப கிளற வேண்டாம், சும்மா லைட்டாக அப்படியே கிளறி ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இறக்கிட்டா போதும். பண்ணியாச்சு. இப்படி நான் பிளேட்டிங் பண்ணியிருக்கேன். இது மேலே கார்னிஷிங்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி எடுத்தாச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு, கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். பாய்.